பார்ட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குளிச்சு முடிச்சாச்சு, இங்க இருந்து கிளம்புறோம். சோ வாங்க, இனி போறோம் அதே தான் காட்டு பாதையில தான் போக போறோம். பாருங்க செமையா இருக்கு ஏரியா, கள்ளி செடி. இந்த ஏரியா செமையா இருக்கு, தெரியுதா? இல்லை மேலே பாருங்கள், ஃபால்ஸ் வந்து பாயுது, தெரியும்னு நினைக்கிறேன். ஏரியா வந்து செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சீசன் பார்த்தா ஜூன்ல இருந்து டிசம்பர், டிசம்பர் வரைக்கும் சீசன் உண்டு. ஓ, ஜூன்ல இருந்து டிசம்பர் வரையா? பெயர் மழை வந்து இங்க சாரல் வரும். ஓ, அந்த டைம்ல நல்லா தண்ணி வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த மழை வந்து கண்டினியூஸா வந்தா தண்ணி எப்பவும் அந்த 6 மாசமும் வரும். 6 மாசம் வரும், ஆனா மழை இருக்கணும். மழை இருக்கணும், மழை இல்லனா தண்ணி வராது. இந்த டாமும் அது மாதிரி எதுல இருந்து வரதில்ல, ஒன்லி மழை தண்ணியே. இது வந்து இப்போ 1 மந்தா விட்டு விட்டு மழை வரதுனால கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. ஆகஸ்ட்ல இருந்து தண்ணி வந்து தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. ஓ, ஆகஸ்ட்ல இருந்து நிக்காம வந்துட்டு தான் இருக்கா? சோ பார்டர் விட்டு வெளிய வந்துட்டோம். ஒரு வழியா இப்பதான் சமர நிரப்பான பூமிக்குள்ள வந்திருக்கோம். நாம கூட வந்த ஒருத்தரை காணல. ஓ, போட்டோ எடுத்துட்டு இருக்காரா? அவர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரான்னு சொல்லாரு, அவரே அவரை போட்டோ எடுத்துக்கிட்டாரு. வாங்க போவோம். வசம குளியல போட்டாச்சு, மணி எத்தனை? மணி 8:30. எதுல என்ன தெரியும்? ஆக்சுவலாக நம்ம அங்கெல்லாம் போகவே இல்லை, அங்கே மேலெல்லாம் போகவே இல்லை. நம்ம இங்கே இடையில எங்கேயோ நின்று தான் குளிச்சுட்டு, அதில் பாதி கூட இல்லை. ஆனால் அதில் போய் நின்றுட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். மேலே தெரியுது பார்த்தீங்களா, எக்கச்சக்க ஏரியா கிடக்கு. நம்ம போனது என்னமோ ஒரு பங்கு, ரெண்டு பங்கு கூட இல்லை, ஒரு பாதி தான், பாதி கூட இல்லை. இன்னும் எக்கச்சக்க ஏரியா மேலே கிடக்கு, அங்கெல்லாம் போக முடியாது நம்மளால். அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டோம். இந்த மலைக்கு தான் மேலே போகிறதுக்கு கேட்டிருக்கோம். சம ஹைட்டு. ஒரு கோயில் இருக்கு. ஆ, ஒரு கோயில் இருக்கு உள்ள, மேலே ஒரு கோயில் இருக்கான். இப்போ அந்த கோயில் வர போகலாமா? போவோம் ஒரு நாள், இன்னைக்கு முடியாது. அதுக்கு தனி தனிப்படை அமைச்சு தான் ஒரு நாள் வரணும். சாமி கும்பிட, சாமி கும்பிட போகணும், சாமி கும்பிட போகும். பாருங்கள் இந்த ஏரியாலாம் பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் வேறு லெவல். தெரியுதா? எல்லாம் முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு, குளியல் போட்டாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. என்ன பிரச்சனைனா, ஒரு பனியன்லாம் போட்டு போனேன், குளிக்கும்போது வீடியோ எடுக்கணும், எல்லாம் கேவலமாக இருக்குன்ட்டு. தண்ணியை பார்த்தோன்னா எப்போவுமே ஊரில் குளிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கலத்தி போட்டு குளிச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சு சம்பவம் துணியை போடும்போது தான் ஞாபகம் வந்து, இந்த பனியன் நம்ம போட்டு குளிக்கிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறமா தான் யோசிச்சேன், அட போங்கடா நீங்களும் உங்க இது உண்டு, என்ன பண்ணுறது. அதனால் நிறைய வீடியோ நான் வந்து போட மாட்டேன், ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்கு. நாகர்கோயில் லெஃப்டா? ஆமாம், நாகர்கோயில் லெஃப்ட்னு போட்டிருக்குது. யூட்டன்காக போட்டிருக்காங்க. இந்த இதுக்குள்ளோடய சந்துக்குள்ளோடய இருக்கு போல, வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது, நம்ம தான் பார்க்காம கடந்து. டெய்லி வரவங்களுக்கு தெரியுது, நம்ம தான் கூட கடந்து சுற்றிட்டு நடந்திருக்கோம்.
ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. இதில் ஏதோ ஒரு கட்டிங்கில் லெஃப்ட் எடுக்கணும். நியாரமா மாறிகிரி திருநெல்வேலி போயிட போகிறேன். இல்லை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். இருக்கிறதுலே மோசமானவனுங்க, எங்கேருந்து வரானுங்கன்னு தெரியாது. அவனுங்களும் பலி ஆயிடுவானுங்க, நம்மளும் பலி ஆயிடுவோம். இல்லை, அவனுங்க எஸ்கேப் ஆயிடுவானுங்க, நம்ம பலி ஆயிடுவோம். மாற்றி சொல்லிட்டேன். அவனுங்களுக்கு ஒரு சிறு சிராய்ப்பு கூட ஆகாது. ஈ அப்படின்னு பல்ல காட்டிட்டு போவானுங்க. நம்ம ரெண்டு பீஸாக கிடப்போம். இதில் ரோட்டில் வண்டி ரெண்டு பீஸாக கிடக்கும், நம்ம ரெண்டு பீஸாக கிடப்போம். ஓகே, லெஃப்ட் எடுத்துட வேண்டியதான் நினைக்கிறேன். கீழோடி தான் போகணுன்னு நினைக்கிறேன். நாகர்கோவில் எஸ், அவ்வளோதான். ஹைவே ஓவர், சாப்டர் க்ளோஸ். கடைசியாக நான் எங்கேயோ போயிட்டு வந்தாலும் மேலே போயிட்டேன். ஆ, இதுக்கு அது பேர்னா கவனிக்காமல் போயிட்டேன். நைட்டு வந்தேன் சிவகாசி போயிட்டு வரும்போது, அப்படியே நேராக போயிட்டேன் நூலு பிடிச்சால. அதுக்கப்புறமா யூட்டர்ன் போட்டுட்டு அங்கே போயிட்டு ஒன்று வேலை அப்படி சந்தலோடி உருட்டிட்டு வந்தேன். ஸோ இந்த ரூட்டில் தான் காலையில் வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்னைக்கு போயிட்டு வரும்போது இதில் தான் ஒரு கார் காரன் ஸ்விஃப்டில் நைட்டு அப்படி போதன்னு நினைக்கிறேன் கண்ணா பின்னாடி ஓட்டினான். இங்கே அடியெல்லாம் இறக்கிட்டான், இந்த மண்ணுக்குள்ளோடியெல்லாம் விட்டுட்டு போனான். நாங்கள் செத்தான்னு தான் நினச்சோம். அப்படியே போகிறான், அங்கே போகிறான், அங்கே போகிறான். எங்கேயா கொண்டு சொருவானி பார்த்தோம், எஸ்கேப் ஆகிட்டானா. அவனுங்க போகிறது பிரச்சனை இல்லை, ஆப்போசிட்டில் ஏதாவது பாங்க வரும் பிள்ளை குட்டிகளோட, அதில் கொண்டு சொருகிடுவானுங்க. இவனும் எஸ்கேப் ஆகிடுவானுங்க, அந்த பாவங்க மாட்டிக்கிடும். நல்ல சிக்குன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வந்தவனுங்க. மறந்துடாமல் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வந்து கமெண்ட்ஸ் போடுங்கள், ஏன் பிடிக்கல அப்படின்ட்டு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் அதை வந்து அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிப்பேன். ஸோ அதனால் பிடிக்கலன்னா வந்து தயவுசெய்து ஒரு கமெண்ட் போட்டு போங்க, இதனால தான் உன் வீடியோ வந்து பிடிக்கல அப்படிங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.